Hi friends, we are DIY ஒன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ஃபைன் wood. நீங்க கடையில போனா கிடைக்கும் ஃபைன் wood, அது வாங்கிக்கணும் ஃபர்ஸ்ட். வாங்கி இந்த ஷேப்ல கட் பண்ணி கொடுக்க சொன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ளூ கலர் டர்கோயஸ் ப்ளூல அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நல்லா dry ஆகணும். நல்லா dry ஆயிட்டு ரெண்டு கோட் கூட பண்ணிக்கலாம். Next, or thin brush edutthu, round thin brush edutthu, black acrylic paint vachu, in the wordings na ezhuthikka poren. Okay friends, இப்ப நான் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சிட்ட உடனே நம்ம வந்துட்டு வார்னிஷ் பண்ணனும். அதோட லாங் லைஃப்காக, வாட்டர் ப்ரூஃப் லாங் லைஃப் இதெல்லாம்காக நம்ம வார்னிஷ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் வேணா வாங்கி வுட் வார்னிஷ் வாங்கி வார்னிஷ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் பண்ணிட்டு நல்லா dry பண்ணிரணும் அதையுமே. நெக்ஸ்ட் இந்த ரோப் வாங்கிக்கணும். இந்த ரோப் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். ரோப் வாங்கிட்டு எனி glue wood ஸ்டிக் பண்ற மாதிரி எனி glue நம்ம வாங்கிட்டு அத ரெண்டு கார்னர்ஸ் ஸ்டிக் பண்ணிரணும். The hook la hang pandra mari irukkuradhukku indha self locking wire tags varum adha vaangitte anga or knot potrrom next na or bow maadhiri pannirken andha bow ottradhukku idhe fevicol all fix nu irukku adha dhaan andha glue dhaan use pandren so indha bow vandittu alaga namba vandittu indha fevicol use panni stick pannidalam அவ்வளோதாங்க இந்த டிஐவை வால் டெக்கர் முடிஞ்சிருச்சு ஹோப் யூ ஆல் லைக் இட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஸ் திஸ் கோட் சேஸ் குட் திங்ஸ் டேக் டைம்
will definitely wait for it. Bye.